ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எதிர்பார்ப்பு, தேவையில்லாத ஆசைகள், எதிர்மறை சிந்தனைகள், ஏன் தங்கமே உன்னை இப்படியே நீ குழப்புகிறாய்? உனக்கு நான் எச்சரிக்கை கொடுக்கிறேன் தங்கமே, நீ கடந்த பாதைகள் எல்லாமே கடினமானதுதான், மிக மிக கடினமானதுதான். ஆனாலும் ஒரு சில எதிரிகள் உன்னை வீழ்த்த பார்க்கிறார்கள், நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். நானும் அடிக்கடி உன்னை எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன். கேட்டுக்கொள் தங்கமே, தக்க தருணத்தில் நான் சொல்வதை கேட்பது உனக்கு உபயோகப்படும் தங்கமே. தேவையில்லாத இடங்களில் யாரிடமும் எந்த வம்புக்கும் சென்று விடாதே, இது உன் நன்மைக்கு நான் கொடுக்கின்ற எச்சரிக்கை. தேவையில்லாதவர்களை உன் பக்கத்தில் வரக்கூட அனுமதிக்க கூடாது. நீ உன்னுடைய வழியில் பொறுமையாக செல், பொறுமையாக சென்று கொண்டே இரு. உன்னை வீழ்த்த எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள், உன்னுடன் அன்பாக பேசியே உன்னை வீழ்த்தி விடுவார்கள். பணத்தால் கூட ஆசை காட்டி வீழ்த்திடுவார்கள். உனக்கு என்ன தோன்றுகிறதோ, உன் லட்சியத்தை அடைய உனக்கு என்ன வழி தோணுகிறதோ அப்படியே செல். யார் பேச்சையும் மட்டும் கேட்டு விடாதே, நீயாக இரு. நீ உன்னை மட்டுமே நம்பு. நான் உன்னுடன் வரும்போது உன்னை வீழ விடமாட்டேன், விழவும் விடமாட்டேன். ஆனாலும் உன் எதிரிகளை, நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாதே. தேவையில்லாத கற்பனைகளை உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பம் அடைகிறாய். உனக்கு வேலையே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். கடன் பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும். நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை நிச்சயம் நீ அனுபவித்து வாழ்வாய். உன் பாதையில் சென்று கொண்டே இரு. உனக்கு பக்கபலமாக நான் இருப்பேன் தங்கமே. நான் உனக்கு ஒரு தடவை அல்ல, இரண்டு தடவை அல்ல, உனக்கு முக்கியமாக எச்சரிக்கை பண்ணும் அறிவுரை இது 5வது முறை தங்கமே. இப்போதும் நான் சொல்வதை தவிர்த்து விட்டால் என்ன செல்வது என்று தெரியவே இல்லை தங்கமே. நீ கவனமாக இரு, நல்லது நடக்கும். தப்பித்தவறி வேறு பாதையில் சென்றுவிடக்கூடாது என்றுதான் எச்சரிக்கிறேன் உனக்கு. நல்ல நேரத்தில், தக்க நேரத்தில் உன் அப்பா கூறுவதை கேட்டுவிடு. நீ நிச்சயமாக உச்சத்திற்கு சென்று விடுவாய். இனி நீ யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியதே தேவையே இல்லை, அவசியமே இல்லை. முதலில் நீ வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திக்கொள். நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். லட்சியத்தை நீ விரைவில் அடைவாய். சந்தோஷம் வெளியில் இருந்து உணர்வதில்லை தங்கமே, உன்னுள் தான் அது இருக்கிறது. வாழ்க்கை மாறப்போகிறது என உனக்குள் தோன்றிய இடத்திலேயே நீ நுழைந்து விட்டாய். இனி நடப்பவை, நடக்க போறவை எல்லாம் நன்மைக்கே. ஒரு கசம் வரும்போது ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது. இனி நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன். அலைபாயும் உன் மனதை என் பாதங்களில் சமர்ப்பித்து விடு தங்கமே. என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது, எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடு. என் நாமத்தை நம்பி உச்சரி. அனைத்தையும் உன் மூலமாகவே நான் நடத்தி காட்டுகிறேன். பொறுத்திருந்து பார். உன்னிடம் நான் தச்சனை எதுவும் கேட்கவில்லை. நான் கேட்பதெல்லாம் பொறுமை, நம்பிக்கை மட்டும்தான். அது மட்டும் போதும். உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேற்றப்படும், இது சத்தியம் தங்கமே. நான் உன் வீட்டிலும் மனதிலும் கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். நீ மனதிலே பூஜித்தாலே போதும், நீ நினைத்ததை நடத்தி வைப்பேன். நீ நினைத்த வேலை வாய்ப்பினை பெறுவாய், நலம் பெறுவாய், உறவுகள் உன்னை பாராட்டும், நான் அதிசயத்தை உண்டு பண்ணுவேன். நீ என் பொக்கிசம் தங்கமே, கலங்காதே. நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். நீ யாருடைய உழைப்பையும் இலவசமாக எப்போதும் பெறக்கூடாது என்னும் விதியை கடைபிடிச்சுக்கோ. மற்றவர்களிடம் வேலை வாங்கிக்கொள், ஆனால் அவர்களுடைய உழைப்பு எவ்வளவு என்பதை அறிந்து கொள் தங்கமே. இருந்ததை இழந்து விட்டாய், தடுமாறிவிட்டாய், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அந்த அளவிற்கு உனக்கு பிரச்சனைகள். இவை அனைத்தும் உன்னை விட்டு விலகி அத்தனையும் மாறப்போகிறது. மாற்றப்போகிறேன், உனது வாழ்க்கை முறைகளை மாற்றப்போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி என்னுடையது தங்கமே.
வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. உன்னை எதற்காகவோ எதற்காகவோ கோபப்படுத்தி உன்னை துன்பப்படுத்தி நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய உன் துணை நீதான் வேண்டும் என்று வரப்போகும் இந்த தருணத்தில் உன்னுடைய பழைய கோபங்களை விட்டுவிடு தங்கமே. மனக்கலக்கம் இல்லாமல் நீ அவரிடம் சேர்ந்து வாழப் போகிறாய். உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் கோபங்களையும் முழுவதுமாக விட்டுவிடு. உனக்கு நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை. உன்னுடைய துணை உன் அருமை தெரிந்து வரும் இக்காலத்தில் இந்த நேரத்தில் விவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து நீயும் அன்பாக இருந்துவிடு. இந்த வாழ்க்கையில் எல்லோருமே ஒரே மாதிரியாக இருந்துவிட முடியாது. ஒவ்வொருவரின் குணமும் மாறுபட்டுத்தான் இருக்கும். நீ எதிர்பார்க்கும் வகையில் உன் துணை இல்லை என்று வருத்தப்படுகிறாய். அன்பு பாசத்திற்காக இயங்குகிறாய். உன் துணையின் பாசம் அன்பு உன்னிடம் மட்டுமே இருக்கணும் என்று நினைக்கிறாய். வேறு யாரிடமும் பேசக்கூடாது. முழுமையாக உனக்காகவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். இது தவறு கிடையாது தங்கமே. ஆனால் ஒருவர் மீது மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும் என்பது ஆதிக்கமாகும். அந்த ஆதிக்க குணத்திலிருந்து நீ நிச்சயம் விடுபட வேண்டும். மற்றவர்களின் மீது அன்பு செலுத்தினாலும் உன் மீது காட்டும் அன்பில் குறை ஏதும் வராது. மிகவும் சந்தோஷமாக வாழப்போகிறாய் தங்கமே. உன் மனக்கலக்கங்கள் எல்லாம் தீரப்போகிறது. இனி உன் துன்பத்திற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. உன்னுடைய மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு அதிக சந்தோஷத்தோடு வாழப்போகிறாய். என்ன நடந்தாலும் உன் லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. உன் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் உனது நன்மைக்காக மட்டுமே நடக்கின்றது என்பதை நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு என்ன ஆயிற்று? உனக்கு என்ன ஆயிற்று தங்கமே? வாழ்க்கையில் என்பது ஒவ்வொருவரையும் சார்ந்துதான் உள்ளது. உனக்கான தேவை அவர்களை சார்ந்துதான் இருக்கும். அதனால் உன்னோட ஒவ்வொரு தேவையும் அவர்கள் பூர்த்தி செய்வார்கள். அவர்களிடம் போய் நீ கேட்பதை உன்னோட சுய கௌரவம் பாதிக்கும் என்று எண்ணுகிறாய். ஆண்டவனிடம் வேண்டும்போது குறையை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டுகிறாய். நீ என்னை உயிராய் நினைப்பதால் தான் என்னிடம் வேண்டி கேட்கிறாய். அப்போது நான் உதவுகின்றேன். எப்படி நீ யாரை சார்ந்து இருக்கின்றாயோ அவர்கள் மூலமாக அதனால் சுயமரியாதை கௌரவம் என்று மட்டும் இருக்காது. அவர்கள் உன்னிடம் கோபப்படும் போது உன் மன வலி நமக்கு ஒரு வேலை இருந்தால் போதும். நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்க வேண்டும் என்றுதானே நீ நினைக்கிறாய்? அப்படி இல்லாததுதானே இந்த நிலைமை? சற்று யோசித்துதான் பாருங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த நிலைமை இருக்காது என்று நினைக்கிறாயா? ஆம் செல்லமே, நினைப்பது சரிதான். அதற்காகத்தான் உன்னை நான் தயார் செய்கிறேன். அடுப்பில் தீ வேகமாக எரிந்தால்தானே உனக்கான சமையல் சீக்கிரம் தயாராகும். அதுபோலவே தான் நீ வாழ்க்கையில் சீக்கிரம் நல்ல நிலைமை வரவே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. வெற்றிக்கான முதற்படி நிராகரிப்பும் தோல்வியும் தான். அதை நீ வேதமாக எடுத்துக்கொண்டால் எடுத்த காரியம் வெற்றியில் மட்டும்தான் முடியும். என்னை முழுமையாக நம்பியவர்கள் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கும் ஆற்றல் கொண்டது. அவருடைய வாழ்வில் நிச்சயம் நல்லது நடக்கும் என்று நீ நினைத்துக்கொள் தங்கமே. நான் இருக்கும் இடம் நிச்சயம் வெற்றிகரமாகத்தான் இருக்கும். செல்வமே, என்னை அலட்சியம் செய்யாமல் நான் சொல்லும் அறிவுரையை கேட்டு நடக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.